அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு செய்தி, நான் ஆராய்ச்சிக்காக காடுகளுக்கு வந்திருக்கிறேன். மக்களை சந்தித்து பேசுவதில் கொஞ்சம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் உலகத்தை அச்சுறுத்துகின்ற இந்த துன்பங்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைவது? விடுதலை அடைவது என்பது ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் வேண்டும். ஆசிரியர்கள் வழிகாட்டல் இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த மாதிரி செய்ய முடியும். ஆசிரியர்கள் வழிகாட்டல் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. பிறவியில் ஏற்பட்ட அந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்துதல், ஏற்கனவே நான் இந்த யோக மருத்துவத்தை பற்றி, விண்வெளி மருத்துவத்தை பற்றி, வெங்கடேசனுடைய தத்துவங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நான் இப்பொழுது தனிமையில் இருக்கின்றேன். அமைதிப்படுத்துகிற பயிற்சியில் இருக்கிறேன். இன்று எனக்கு கிட்டத்தட்ட 3/4 கிலோ, அதாவது ஒரு 750 கிராம் எடை குறைந்திருக்கிறது. கடுமையான 2 நாட்கள் வேலை, 50 கிலோமீட்டர் மிதிவண்டி பயணம், காடுகளை சுத்தப்படுத்துதல், வீடுகளை அந்த காட்டில் இருக்கிற வீடுகளை சுத்தப்படுத்துதல், புல் பூண்டுகளை ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சரி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு எதுவும் இல்லை. காலையிலே பல் விளக்குவதற்காக நான் நெல்லிக்காயின் மூலமாக பல் விளக்கினேன். பிறகு கொய்யா பழத்தை சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மைப்படுத்தினேன். பசி அமைதியாக இருக்கிறது, சுறுசுறுப்பு குறையவில்லை, தூக்கம் நன்றாக வருகிறது, எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. இது விண்வெளி பயணத்திற்கானதுதான். இப்போ நான் தனியாக காட்டில், இந்த மலங்காட்டில் தான் இருக்கிறேன். எந்த வகையான தினம் குடிக்கிறேன், ஒரு கிணறு இருக்குது, குடிக்கிறேன், மிதந்துக்கிறேன், மேலேருந்து கீழே குதிக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். நகரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நரக வேதனைன்னு தெரிகிறது. தூய காற்றும் தூய குடிநீரும் கிடையாது. அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு வழியும் இல்லை. ஒரு மனிதருக்கு 5 சென்ட் இடம் வேண்டும் என்கிறார்கள். நான் இங்கே இருக்கிறது ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறேன். சுற்றி பின்னால் பெறும் மலைக்காடு. இப்போ நான் ஒரு கோயில், சின்ன ஒரு மலைக்காடியில் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு அடியில் தான் நான் இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிடுறேன். காலையிலேருந்து மாலை வரை அமைதியாக இருக்கேன். ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்ருக்கேன், ஒரு கொய்யக்கனி சாப்பிட்ருக்கேன், அவ்வளவுதான். இது வந்து நான் தப்பித்து போகின்ற முறை. ஒரு 30 கிலோமீட்டர் மிதிவண்டியில் வந்திருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து பல கிராமத்துக்கு சுற்றியிருக்கேன். தொலைக்காட்சி பார்ப்பது, ஈர்ப்பிசை மின்சாரத்தை ஜடத்துவே, ஈர்ப்பிசை மின்சாரத்தை பற்றி செஞ்சிட்ருக்கிறேன். வெங்கடேசன் சொல்லக்கூடிய ஈர்ப்பிசை மின்சாரம் எதிர்காலத்தில் வரக்கூடியது. இந்த காட்டில் வச்சு தான் அந்த மின்சாரம் உற்பத்தி பண்ண போகிறோம், அதையும் நான் சொல்லிட்டேன். மின்கலத்தை வைத்துக்கொண்டு நான் செய்ய போகிறேன். அந்த ஜடத்தை பற்றி, நிலைமை திருப்புத்திறன் சொல்லுவாங்க, மொமெண்டம் ஆஃப் எனர்ஷியா என்று சொல்லுவாங்க, நிலைமை திருப்புத்திறன், அதை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கிறேன். இது வரைக்கும் நான் சின்ன சின்ன தவறுகளாக செஞ்சு இப்போ கொஞ்சம் புரிதலுக்கு வந்திருக்கேன். தொடர்ந்து 21 மணி நேரம் மின்சாரம் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ 2 மணி நேரம் மின்சாரம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த அச்சில் இருக்கிற சுழற் சக்கரமானது நான் பழைய டீசல் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீல்டு மார்ஷல் டீசல் இன்ஜின் வச்சு பண்ணியிருக்கேன். அது வந்து பட்டி முறையானது, அது வந்து ரிம் டைப். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக, அது வேறொரு காரணத்துக்காக, ஏற்ற இறக்கத்தை சரி செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது. நான் வந்து இப்போது அதை கொஞ்சம் மாற்றி இந்த மொமெண்டம் ஆஃப் எனர்ஜியா, நிலைமை திருப்புத்திறனத்தை பார்த்து புரிஞ்சுட்டு நடுவில் அச்சுக்கு பக்கத்தால் கனம் அதிகமாக இருக்க வேண்டும். ரேடியஸ் வந்து அகலமாக இருக்க, ஆரம் அகலமாக இருக்கணும். அகலமாக போகிறதுல அகலம், அந்த ஆரம் அகலமாக போகின்ற பொழுது அந்த ஓரம், ஆரத்தினுடைய ஓரம் வந்து கனம் கம்மியாக இருக்கணும். ஆரத்தினுடைய தொடக்கம் அச்சுக்கு பக்கத்தில் கனம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் இட்லின்னு வச்சுக்கோங்களேன், இட்லி பார்த்துட்டு நடுவில் கனமாக இருக்கும், போக போக சனமாக இருக்கலாம். அந்த மாதிரி இட்லி ஆப்பம், இட்லி பார்த்திங்கன்னா நடுவில் கனமாக இருக்கும், போக போக சனமாக இருக்கும். அந்த மாதிரி நடுவில் ஒரு 4-5 இருந்ததுன்னா
தலவில் ஒரு இஞ்சி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ வச்சு செய்யணும். அப்போ பார்க்கும்பொழுது இப்போ நான் ரெண்டு அடி வச்சுருக்கேன், அடுத்து 4 அடி வைக்க போகிறேன், அதே எடை. இப்போ 2 அடியில் 140 கிலோ வச்சுருக்கிறேன், இப்போ 4 அடியில் 140 கிலோ வைக்க போகிறேன். ஒன்று ஏக கணத்துக்கு சமமாக வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அல்லது இட்லி மாதிரி நடுவில் கனமாகவும் ஓரத்தில் சன்னமாகவும் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். சரி, இப்போ நான் வந்து அதை வச்சு இந்த முன்னேற்றம் காண போகிறேன். இப்போ நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வர்றேன். வெங்கடேசனுடைய புத்தகத்தை வாங்கி படிச்சிருப்பீங்க. காலை முதல் மாறவில்லை நீரே மருந்தாக இருக்கணும். நான் வந்து இந்த சளி பெருந்தொற்று நோயை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறேன். ஏற்கனவே காட்டில் தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது அந்த 15 நாள் ஊரடங்கு போட்டதுனால ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். தைரியமாக இருங்க, கிராமத்துக்கு போங்க, தனித்தனியாக இருங்க. உங்களுக்கு அந்த என்ன மாதிரி கடுமையான பயிற்சியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. பல வகையான இனிப்புகளை வச்சுக்கோங்க. இப்போ எப்போ கடை திறந்துருக்குதோ அப்போ போய் கருப்பட்டி, தேன், நாட்டு சக்கரை வாங்கி வச்சுக்கோங்க. வேர்க்கடல, பொட்டுக்கடல இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மிச்சர் வாங்கி வச்சுக்கோங்க. சீவல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வத்தல் வாங்கி வச்சுக்கோங்க. பழங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. காய்கறிகள் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுமானது. கொஞ்சம் அவ்வளோ ஒரு கிலோ தக்காளி, ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி வச்சுக்கோங்க. காலை முதல் மாலை வரை நீங்கள் பழச்சாறாக இருந்தலாம், அல்லது எலுமிச்சி தேநீர் இருந்தலாம், தேன் நீராக இருந்தலாம், உப்பு போட்ட தேநீர் இருந்தலாம், எலுமிச்சி பழம் புழிஞ்ச தேநீர் இருந்தலாம், பனங்கற்கண்டு போட்ட தேநீராக இருந்தலாம். பசிச்சா நீங்கள் வந்து எதாவது சாப்பிட்டுக்குங்க, சை உணவு சாப்பிட்டுங்க. இடையில மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு மணி ரெண்டு மணி நீர் பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் முடியலையா சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. காய்கறி வேக வச்சு சாப்பிடுங்க, வணக்கி சாப்பிடுங்க. சாயங்காலம் என்ன பண்ணிங்கன்னா நிறைய கீரைகள், காய்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அவல் போட்டு கிண்டி எண்ணெய் ஊற்றி 2-3 ஊறுகாய் வச்சுக்கிட்டோ, அல்லது வடகம் வத்தல் துணையாக வச்சுட்டு சாப்பிடுங்க. காலையில் அந்த காய்கறி வாடையோடு அந்த விஷம் போகும். குடலில் சளி இருந்ததுன்னா மரணத்தை உறுதி செய்யும். குடலில் புரியுதுங்களா? இயற்கையான சளி என்பது வேறு, உணவனால் ஏற்பட்ட சளி தான் மனசுகளை உண்டு வாக்கணும். தொண்டையில் சளி இருக்கும், மூக்கில் சளி இருக்கும். அங்கே வந்து அமிலமும் காரத்தன்மை அமிலம் சமமாக இருக்கும். அது காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் சமமாக இருக்கும். உடம்பு இயற்கையாகப்பட்டதாக இருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்ல புரிஞ்சுக்கணும். மொத்த மருந்து நம்பிக்கை, அதாவது மாத்திரைகள், மருந்துகள் மற்றும் மூலிகைகள், மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள் இவற்றை முழுக்க நம்பியிருக்கு தப்பு. இந்த நம்பிக்கையும் பழக்க பழக்கமும் நோயின் அறிகுறிகளை அழுத்தி வைத்து, நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து அதை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அதை புரிஞ்சுக்கணும். ஆகையினால் மாத்திரைகள், மருந்துகள் மற்றும் மூலிகைகளை நம்பி இருப்பது தவறு. அதிலிருந்து விடுபட்டு நீர் மருத்துவம் செய்யுங்க, வெற்றி அடைங்க. நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க. மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீக்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக அனைத்து நோய்களும் நீங்கும். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய இலவச காணொலி அனுப்பிச்சு வைக்கிறேன், முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உண்டாகும். பயப்படாதீங்க. பயப்படுதல் வந்து கோழை மக்களுடைய ஆச்சாரம். அச்சம் கீழது ஆச்சாரம். அவா உண்டானால் சிறுதாம் எச்சம் என்று சொல்வார் திருவள்ளுவர் சொல்வார். அதாவது அச்சம் கீழது ஆச்சாரம். அச்சம் என்பது கீழது மக்களுடைய ஆச்சாரம். நமக்கு அந்த அச்சம் இருக்கக்கூடாது. புரிதல் வேண்டும், அறிவுக்கான புரிதல் வேண்டும், மேலாமறிவு வேண்டும். மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் எமனை மாறித்தான் கொலை செய்யும். ஆகையினால் உலகத்திற்கு எல்லா மருந்துகளும் மாத்திரைகளும் மூலிகைகளும் மனிதனை காப்பாற்றாது. அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு நாம் மருந்தடிக்காத கீரைகளை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் நோயை குணமாக்குவதற்கு மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள் நம்பினீங்கன்னா அது முன்னேற்றத்தை தராது. நன்றி, வணக்கம்.